हेलो फ्रेंड्स, वेलकम टू क्वीन लक चैनल। सो இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா IELTS அத பத்தி தான் பார்க்க போறோம். சோ IELTS அப்படிங்கிறது என்ன அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ வாட் இஸ் IELTS? சோ IELTS னா ஒண்ணு இல்லங்க, இது வந்து ஒரு டெஸ்ட், சரியா? இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம். சோ இது வந்து எதுக்காக யூஸ் பண்ற அந்த டெஸ்ட் எதுக்காக நம்ம பண்றோம் அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, சோ நம்மளுடைய இங்கிலீஷ் இங்கிலீஷ் லாங்குவேஜோட ப்ரொஃபிஷியன்ஸ், நீங்க எந்த அளவுக்கு இங்கிலீஷ் பேசுறீங்க அப்படிங்கறத டெஸ்ட் பண்றதுக்காக உள்ளது. சோ இது வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம், இப்போ இந்த டெஸ்ட் எழுதுறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம வந்து ஃபாரின் கண்ட்ரி, அதாவது இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ்க்கு வந்து நீங்க வந்து ஒரு ஜாப் விஷயமாகவோ இல்லவோ ஹையர் ஸ்டடிஸ் உங்க எஜுகேஷனுக்காகவோ நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து நீங்க இந்த டெஸ்ட் வந்து எழுதி அதோட ஸ்கோர் வச்சுதான் நீங்க வந்து போக முடியும். சோ இத வந்து நம்ம இந்தியால கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஐடிபி, இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அஸ் வெல் அஸ் பிரிட்டிஷ் கவுன்சில், இந்த ரெண்டு ஆர்கனைசேஷன்லயுமே இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிடுறாங்க. சோ இந்த ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ரெண்டு டைப் இருக்கு. அதாவது நீங்க வந்து எஜுகேஷன் சைட்ல போறீங்க, அதுக்கு அந்த பர்பஸ்க்காக நீங்க வந்து இந்த ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு போறீங்க அப்படின்னு சொன்னா ஐஎல்டிஎஸ் அகடமிக் எக்ஸாம் நீங்க எழுதணும். இல்ல வந்து ஜாப் பர்பஸ்க்காக நீங்க போறீங்க, மைக்ரேட் பண்ணி போறீங்க அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்க வந்து ஜெனரல் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்து இந்த ஐஎல்டிஎஸ் ஓட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு அதை லிசன் பண்ண தெரியணும், ரீட் பண்ண தெரியணும், ரைட் பண்ண தெரியணும், அது அதே மாதிரி ஸ்பீக்கிங். சோ இந்த நாலு ஸ்கில்ஸ் தான் இந்த எக்ஸாம்ல வந்து அவங்க வந்து டெஸ்ட் பண்றாங்க. சோ இதுக்கு வந்து ஸ்கோர் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நார்மலா பேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இந்த பேண்ட் வந்து 1 to 9 அப்படின்னு கால்குலேட் பண்றாங்க. சோ இந்த பேண்ட்ல வந்து நார்மலா நீங்க வந்து போனோம் அப்படின்னு சொன்னா ஒரு 4, மினிமம் 4, அதாவது சில கேட்டகரிஸ்க்கு வந்து 4 இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பட் சிலது வந்து உங்களுடைய அப்ளிக், நீங்க வந்து எங்க போறீங்க, உங்களுடைய ஆர்கனைசேஷன் இல்ல உங்களுடைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், அவங்களுடைய ரெக்யர்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த பேண்ட் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுவாங்க. சோ இது வந்து மினிமம் 4 to 7 வரைக்கும் உள்ள இருக்கு, உங்களுடைய ஆர்கனைசேஷனை பொறுத்து, உங்களுடைய விசா ஆர்கனைசேஷனை பொறுத்து இந்த பேண்ட் வந்து டிஃபர் ஆகும். சோ இப்போ வந்து இதோட டெஸ்ட் ஃபார்மெட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். சோ இப்போ வந்து இது வந்து என்னமே என்ன பாக்குறோம்னா, இந்த நாலு ஸ்கில்ஸ் தான் செக் பண்றோம். சோ உங்களுடைய எபிலிட்டி எப்படி இருக்கு, லிசனிங்ல எப்படி இருக்கு, ரீடிங்ல எப்படி இருக்கு, ரைட்டிங்ல எப்படி இருக்கு, ஸ்பீக்கிங்ல எப்படி இருக்கு, அதான் நம்ம வந்து செக் பண்ண போறோம். இப்போ இதுல வந்து இந்த லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் வந்து இந்த அகடமிக் நாளும் சரி ஜென்ரல் நாளும் சரி ரெண்டுக்குமே சேம் தான், பட் ரீடிங் அண்ட் ரைட்டிங் செஷன்ல மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்ட் வந்து இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் லிசனிங் ரீடிங் அண்ட் ரைட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரே நாள்ல முடிக்கிற மாதிரி இருக்கு எக்ஸாம், இடையில வந்து பிரேக் எதுவுமே இருக்காது. பட் ஸ்பீக்கிங் மட்டும் ஒருவேளை அது வந்து முன்ன பின் நடக்கலாம், ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ இல்ல 2 நாளைக்கு முன்னாடி அந்த மாதிரி முன்னாடியோ இல்ல பின்னாடியோ வந்து நடக்கலாம். சோ டோட்டலா இந்த டைம் டியூரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 hours 45 minutes. தென் இப்போ இருந்து லிசனிங் டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து லிசனிங்க்கு மட்டும் உங்களுக்கு டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 30 minutes இருக்கு. இதுல வந்து 40 questions கொடுப்பாங்க, 40 marks. இதுல வந்து 4 recording இருக்கும். சோ ஒவ்வொரு ரெக்கார்டிங்ல இருந்தும் ஒவ்வொரு 10 10 questions வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. சோ அதை வந்து நீங்க ஆன்சர் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க் வச்சு 40 marks. சோ ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் வந்து மேபி கான்வெர்சேஷன், ரெண்டு பீப்புள்ஸ் கிடையில உள்ள கான்வெர்சேஷனா இருக்கும். செகண்ட் வந்து உங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமளே பேசணும், ஏதாவது ஒரு பர்டிகுலர் இதை பத்தி பேச சொல்லுவாங்க, நார்மலா உள்ள ஆக்டிவிட்டிஸ் பத்தி சொல்லுவாங்க, உங்களை பேச சொல்லுவாங்க, அப்ப நீங்க பேச அது அந்த மாதிரி இருக்கும். அத ஒரு பர்டிகுலர் பர்சன் பேசுற மாதிரி அதுல இருந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஸ்டின் எழுதுற மாதிரி இருக்கும், மோனோலாக்ல அந்த மாதிரி இருக்கும். தேர்ட் வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து பேசுற மாதிரி ஒரு இதை வச்சு அதை நீங்க லிசன் பண்ணி அதுல இருந்து உங்களுடைய ஆன்சர்ஸ் நீங்க எழுதுற மாதிரி இருக்கணும். ஃபோர்த் ரெக்கார்டிங் வந்து ஒரு பர்டிகுலர் டாபிக் பத்தி என்னதான் இருக்கும், சோ அதுல இருந்து உள்ள கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். சோ இது வந்து என்ன மாதிரி இருக்கும், அந்த கொஸ்டின்ஸ் வந்து எப்படி எல்லாம் இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா, இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா இருக்கலாம், இல்ல மேட்சிங்கா இருக்கலாம், இல்ல டயக்ராம் அதோட லேபிள் பண்ண சொல்லி இருக்கலாம், இல்ல ஃப்ளோ சார்ட், சமரி கம்ப்ளீஷன், இந்த மாதிரி இருக்கலாம். சோ இப்ப ரீடிங்கோட ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கேயும் உங்களுடைய டைம் பத்தியும் பாத்தீங்கன்னா ரீடிங்க்கு வந்து 60 minutes, இதுல வந்து 40 questions இருக்கு, 40 marks. சோ இதுவுமே உங்களுக்கு அப்படிதான் இருக்கும், உங்களுடைய மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி, அவங்களுடைய ஐடியாஸ் டீடைலா, கமா, அந்த பங்க்சுவேஷன் மார்க் எல்லாம் நீங்க கரெக்டா பண்றீங்களா இல்லையா, அந்த மாதிரி வந்து அனலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ரீடிங் வந்து
உங்களோட ஜென்ரல் ட்ரைனிங் டெஸ்ட்டுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்செப்ட் எங்கேருந்து எடுப்பாங்கன்னா, நார்மலாக உங்களுடைய புக்ஸ் மேகசின் நியூஸ் பேப்பர் அதுலேருந்து வர மாதிரி இருக்கும். அது மாதிரி அகாடமிக்கு வந்து எப்படி இருப்பாங்கன்னா, புக்ஸ் ஜேர்னல்ஸ் மேகசின் நியூஸ் பேப்பர் அதுலேருந்து உங்களுடைய அந்த கண்டென்ட் வந்து எடுப்பாங்க. ஸோ இங்கேயும் ரீடிங்லேயும் டாஸ்க் டைப் எப்படி இருக்கும், மல்டிபிள் சாய்ஸு, ஐடென்டிஃபை த இன்ஃபர்மேஷன், அவங்களுடைய அந்த ரைட்டர்ஸோட வியூ என்ன இருக்குது, மேட்ச் த ஃபாலோயிங், அந்த மேட்ச் த ஹெட்டிங், மேட்ச் த ஃபியூச்சர்ஸ், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அக்கட் ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இதோடைய டைம் வந்து 60 மினிட்ஸ். ஸோ ரெண்டு கொஸ்டின்ஸ், ரெண்டு டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கும், ரெண்டு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நார்மலாக உங்களுடைய ஜென்ரல் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டாஸ்க் ஒன்ல வந்து ஒரு இது கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களுடைய ஓன் வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டயக்ராமோ ஒரு கிராஃபோ இல்லை ஒரு பர்டிகுலர் இதை வந்து கொடுத்துட்டு அதுலேருந்து அந்த வந்து டிஸ்கிரைப் பண்ண சொல்லுவாங்க, இல்லை சம்மரைஸ் பண்ணி சொல்லுவாங்க. நம்முடைய ஓன் வேர்ட்ஸில் நம்ம வந்து எழுதணும். ரெண்டாவது அதே மாதிரி ஒரு எஸ்ஏ வந்து எழுத சொல்லுவாங்க, உங்களுடைய ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளமோ இல்லை ஒரு ஆர்குமெண்ட்டை கொடுத்துட்டு உங்களுடைய வியூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ரைட்டிங் வந்து எழுத சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது அகாடமிக் ரைட்டிங்கில் வந்து உங்களுக்கு இதே மாதிரி தான். ஸோ விஷுவல் ரெப்ரசன்டேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டாஸ்க்கில் வந்து 150 வேர்ட்ஸ்க்கு எழுதணும் ஒரு 20 மினிட்ஸில். செகண்ட் டாஸ்க்கும் உங்களுடைய வியூவை எழுதணும், ஏதாவது பர்டிகுலர் ப்ராப்ளம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வியூ எழுதணும். ஸோ இது வந்து உங்களுக்கு 250 வேர்ட்ஸ் 40 மினிட்ஸ் டைமில் எழுதணும். இப்போ இந்த செகண்ட் டாஸ்க் தான் மோர் வெயிட்டேஜாக இருக்கும், உங்களுக்கு மார்க் பேஸ் பண்ணுறதும் அது மாதிரி தான் கொடுப்பாங்க. ஜென்ரல் ரைட்டிங் ட்ரைனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் நமக்கு டைம் 60 மினிட்ஸ், ரெண்டு கொஸ்டின் தான். இதில் டாஸ்க் ஒன் டாஸ்க் டூ இருக்கும், சேம் தான். ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு லெட்டர் எழுத சொல்லுவாங்க, ஒரு ஏதாவது ரெக்வஸ்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி ஒரு லெட்டர் அப்படி இருக்கலாம், இல்லை ஒரு எஸ்ஏ செகண்ட் டாஸ்க்கில் வரும்போது உங்களுக்கு ஒரு எஸ்ஏ எழுத சொல்லுவாங்க, சேமா உங்களுடைய ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளமோ இல்லை ஆர்குமெண்ட்டோ கொடுத்து அதில் உங்களுடைய வியூவை எழுத சொல்லுவாங்க. ஸோ ரைட்டிங் வந்து அசஸ்மெண்ட் கிரிட்டீரியா வந்து எப்படி இருக்கும், நீங்கள் எழுதியிருக்கீங்க, ஸோ அதோடைய அசஸ்மெண்ட் இல்லை வேல்யூவேஷன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லியிருக்கக்கூடிய டாஸ்க்கு நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத வச்சு உங்களுடைய டாஸ்க் ஒன்றில். அதே மாதிரி செகண்ட் வந்து உங்களுடைய வியூ வந்து கரெக்டாக இருக்கிற, உங்களுடைய ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி அதை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா, உங்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படி வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் எழுதியிருக்கீங்களா, அந்த கன்சிஸ்டன்சி இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து, இல்லை உங்களுடைய லெக்சிக்கல் ரிசோர்ஸ்னு வரும்போது அதில் கம்மா பங்க்சுவேஷன்ஸ் அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா, கிராமட்டிக்கல் மிஸ்டேக்லாம் இல்லாமல் பண்ணியிருக்கீங்களா, ஸோ அந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் உங்களுடைய அசஸ்மெண்ட் வந்து இருக்கும். அதே மாதிரி ஸ்பீக்கிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து டைம் டியூரேஷன்னா ஒரு 11 to 14 மினிட்ஸ் இருக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3 பார்ட்டாக நடக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஜென்ரல் கொஸ்டின்ஸ் அபவுட் உங்களுடைய உங்களை பற்றி பேச சொல்லலாம், இல்லை ஃபெமிலியர் டாபிக்ஸ் பற்றி பேச சொல்லலாம், ஹோம் ஃபேமிலி ஒர்க்கு ஸ்டடீஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 மினிட்ஸ் அதில் இருக்கும். செகண்ட் பார்ட்டில் ஏதாவது பர்டிகுலர் டாபிக் பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 1 மினிட் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் டைம், அதுக்கப்புறம் ஒரு அப் டு 2 மினிட்ஸ் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். தென் தேர்ட் பார்ட்டில் வந்து அதுக்கு ரிலேட்டடாக உள்ள கொஷின்ஸ், பார்ட் டூவோடைய அடிஷ்னல் கொஷின்ஸ் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 4 to 5 மினிட்ஸ் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ ரீடிங்கோட அசஸ்மெண்ட் க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ளூயன்சி எப்படி இருக்குது, எவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக உங்களுடைய இது வந்து நீங்கள் இருக்குது, அதே மாதிரி அந்த கமா இந்த இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறீங்களா, கிராமட்டிக்கல் ரேஞ்ச் அது மாதிரி ஆக்குரஸி இது ப்ரொனவுன்சியேஷன் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுடைய அசஸ்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ வந்து பேண்ட் டு கால்குலேஷன் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு தனித்தனி இப்போ லிசனிங் ரீடிங் ரைட்டிங் ஸ்பீக்கிங் எல்லாத்துக்குமே தனித்தனியாக பேண்ட் கால்குலேட் பண்ணி லாஸ்ட்டில் ஒரு ஆவரேஜ் எடுத்து போடுவாங்க, அதுதான் உங்களுடைய ஃபைனல் ஸ்கோராக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ லிசனிங்கில் இப்போ 6.5 எடுத்திருக்கீங்க, ரீடிங்கில் 6.5, ரைட்டிங் 5 எடுத்திருக்கீங்க, ஸ்பீக்கிங்கில் 7 எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஆவரேஜ் வந்து உங்களுடைய பேண்ட் கால்குலேஷன் 6.5 அந்த மாதிரி கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.